Hi friends, நம்ம இந்த வீடியோல Photoshop Android mobile-க்கு எப்படி டவுன்லோட் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். Photoshop-னா ஒண்ணு இல்ல, அது just ஒரு software. Laptop and PC-ஸ்க்காக ஒரு photo editing software. அது சூப்பரான ஒரு நிறைய features உள்ள ஒரு software. நம்ம phone-ல pixel-ல அந்த pixart அப்புறம் மத்த thumbnail editing apps அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி laptop-க்கு வந்து அது ஒரு சூப்பரான photo editing app. அதுல நிறைய features இருக்கு. அது Android-க்கு எப்படி டவுன்லோட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்தோன்னே அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே அது இந்த மாதிரி தான் கேட்கும். ப்ராஜெக்ட் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோட ரேஷியோ கேட்கும், ரேஷியோ சைஸ் ஸ்க்ரீன் சைஸ் கேன்வாஸ் சைஸை கேட்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கேன்வாஸ் சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸை கொடுத்துக்கலாம். அப்புறம் மேலே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், கேலரி சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜஸ்க்கெலாம் காப்பி ரைட்ஸ் இருக்கிறதுனால நான் அதை ப்ளர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் காமிக்க யூடியூப்பில் காமிக்க கூடாது காப்பிரைட் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதனால் காப்பிரைட் இருக்கிறத வச்சு எடிட் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் காமிக்க முடியாது. அதனால இது வந்து ஒரு காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோ, நான் பிக்ஸாபே வச்சு டவுன்லோட் பண்ணது. ஸோ பிரச்சனை கிடையாது இந்த ஃபோட்டோக்கு. இது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆப் தான், பிஎஸ் டச், அதாவது ஃபோட்டோஷாப் டச். லேப்டாப் அண்ட் பிசிஸில் யூஸ் பண்ணுறதோட சாஃப்ட்வேரோட பேர் வந்து ஃபோட்டோஷாப். இது உண்மையிலே ஃபோட்டோஷாப் அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணவங்க தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. இங்கே க்ரோமர் வேறு ஏதாவது ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி தான், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க்கை கொடுத்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸ்டோரில் ஏன் அவைலபிளாக இல்லைன்னா எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிஎஸ் டச்சில் நிறையா சூப்பரான எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா சூப்பராக எடிட் பண்ண முடியும், நல்லா செலக்டிவாக எடிட் பண்ண முடியும். ஒரு இடத்த கரெக்டாக அந்த இடத்த மட்டும் ஃபேட் பண்ணுறது, இல்லை ப்ளர் பண்ணுறது, இல்லை ஒரு ஆளை மட்டும் தனியாக பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலரில் காமிக்க முடியும், சுற்றி இருக்கிறவங்களாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிட்டா உங்களை மட்டும் கலரில் காமிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஆப்பில் பண்ண முடியும். ஏன்னா லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோஷாப், நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபோனில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறங்கிறது இந்த ஃபோட்டோஷாப் டச்சை வச்சு தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் பிக்சல் லேப்பில் அந்த இது ஃபியூச்சர் கிடையாது, பிக்ஸ்ஆர்ட்லேயோ பிக்சல் லேப்லேயோ இந்த ஃபியூச்சர் கிடையாது. மெயினாக நான் முடிஞ்ச பிஎஸ் டச்சோட டுட்டோரியல்ஸ் வந்து போட பார்க்குறேன். ஏதாவது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் பிஎஸ் டச்சோட சம் டுட்டோரியல்ஸ் ஏதாவது போடலாம். நான் இப்போ வந்து இன்னொரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன், இந்த லேயர் கீழே அதை கொண்டு போய்க்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து ஒரு நடுவில் ஒரு கோடுமே வராமல் மெர்ஜ் பண்ண முடியும், சூப்பராக இருக்கும் பார்க்க. அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய அமேசிங்கான ப்ளெண்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சல் லேப்பில் வந்து நம்மளுக்கு ப்ளெண்டிங் எஃபெக்டே கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணாங்க ப்ளெண்டிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி. நிறைய ப்ளெண்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது, வித்தியாசமான ப்ளெண்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கும் அந்த எஃபெக்ட்ஸ்லாம். அதுவும் டெக்ஸ்ட்டுக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்த எஃபெக்ட். இந்த ஆப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னா ரொம்ப கம்மியான ஃபான்ஸ் தான் இருக்கும், ஒரு 7-10 ஃபான்ஸ் தான் இருக்கும். அதுவும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்காது, எனக்கு அந்த ஃபான்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. அது இருக்கிறதே வந்து 7 ஃபான்ஸ் 6 ஃபான்ஸ் அவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஃபான்ஸ். ஆனால் மற்றபடி அந்த கலர்ஸ் அந்த கிரேடியன் கலர்ஸ் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக இந்த நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோவை உங்கள் கேலரியில் எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ப்ராஜெக்டாக தான் சேவ் ஆகும், ஒரு இமேஜாக வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஒரு சேவ் மாதிரி ஒரு ஷேர் மாதிரி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு கொடுத்து எந்த ஃபார்மேட், அதாவது ஜேபேக் இல்லாட்டி பிஎன்ஜி, அதில் எந்த ஃபார்மேட் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பப்ளிஷிங்னு வந்துடும். ஸோ உங்கள் கேலரி சேவ் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எதாவது தமிழில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.